சேனல் ஸ்பைசி பிக் பைட். ஸோ கைஸ் நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கோடிக்கு வந்துருக்கோம். எங்கூர்னா தெரியும், மேல்சு தாமூர். அது பார்த்தீங்கன்னா மேல்சு தாமூருக்கு ஒரு ஏரி, ஏரி வந்து நிரம்பி பார்த்தீங்கன்னா கோடியாக வந்து போகுது. இது வந்து அழகப்பா ஆற்று போய் ஜாயிண்ட் ஆகிடும். கோடி பார்த்தா வந்து தெரியும், காட்டுறவங்க பாருங்கள் சரிதா. பின்னால் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து மீன் வச்சுருக்கான். இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, கோழியில் வந்து மீனை க்ளீன் பண்ணி வறுத்து சாப்பிட போகிறோம். தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, அதை எதுவும் சொல்லிடுறேன். ஒரு வாட்டி மீனை க்ளீன் பண்ணி வறுத்து வந்து சாப்பிட போகிறோம். மீன் பார்த்தீங்கன்னா சைஸ் வச்சுருக்கான். சைஸ் மீன் காட்டே, இது 1.5 கிலோ, இது 1.5 கிலோ, மொத்தம் 3 கிலோ வாங்கியிருக்கோம். கெண்டை தான். இதை வந்து அழகாக க்ளீன் பண்ணிட்டு அழகாக வறுத்து சாப்பிட போகிறோம். அப்படி முடிஞ்சால் குழியில் போடுவோம், இல்லை டைம் மழை வர மாதிரி இருக்குது, இல்லை கிளம்பிடுவோம். ஜாலியாக இருக்க போகுது இன்றைக்கி பிளானு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வரங்க கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன மெசேஜ் செய்யலான்னு, எந்த கேவாட்டில் போய் ஃபுட்ரிவ் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து செய்வோம், நீ சொல்கிறத நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? மீனை நம்ம க்ளீன் பண்ணிட்டு கீரில் போட்டோம். இந்த பிளேட்டில் வச்சுட்டு எடுத்துன்னு போயிடலாம். ஸோ கைஸ், நம்ம மீன் வந்து மசாலா ரெடி பண்ணோம். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவரு. நம்ம வந்து 3 கிலோ மீன் எடுத்துருக்கோம்ல, ஸோ அதுக்காக ஒரு 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஒரு 20 கிராமு. நெக்ஸ்ட்டு ஒரு 60 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது 30 கிராம். இது ஒரு 30 கிராம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே போட்டுடலாம்.
தென் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்கு ஒரு ஒன் டீஸ்பூன் போட்டலாம், இல்லை ஒரு கலர் பார்த்தாது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள், இது வந்து வீட்டு மிளகாய்த்தூள் தான், எங்கள் வீட்டு அம்மா வந்து குழம்பு செய்யறதுக்கு அரைச்சி வச்சுருந்தாங்க, அதை வந்து தூக்கி வந்துட்டேன். டூ டீஸ்பூன் போட்டுவோம், நம்ம நல்லா காரமாக சாப்பிட்றோம்ல, ஒரு டூ அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டோம். அது உப்பு சேர்த்துக்கலாம், இதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு தண்ணி லைட்டாக சேர்த்துக்கலாம், சென்டராக ஒரு குழி நோண்டிக்கலாம். ஒரு லெமனை பிரிஞ்சு விட்டுக்கலாம், ஹாஃபாக கட் பண்ணி பிரிஞ்சுக்குவோம். ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும், ஸோ ரொம்ப தனியாகிட்டுனா ரொம்ப தனியாகிடும், மீன் மேலே மசாலா போட்டா, ஸோ அதாவது நம்ம கட்டியாக வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிறோம். மீனை வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணுங்க, மீனை நல்லா மசாலா எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா அப்ளை பண்ணுவோம். நம்ம கீரில் பண்ணுவோம்ல, நான் தண்ணி சவுண்டு கேட்காது, ஏன்னா அங்கே கோழி தண்ணி ஊற்றுது, அதனால் வந்து நான் சொல்லியிருந்தேன் கீரில் பண்ணணுன்னு, ஸோ அதை கட் பண்ணும்போது நான் எதுவும் சொல்ல முடியல என்னால். இப்போ கீரில் பண்ணதில் அது மேலே வந்து நல்லா மசாலா வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மீன் வந்து மசாலா ரெடி பண்ணிட்டோம், அது ஓரமாக வச்சுட்டு உணவு மீன் எடுத்து மசாலா கொட்டி உணவு மீன் மேலேயும் மசாலா தடையலாம். இப்போ நம்ம மீனை வந்து மசாலா வந்து கோட்டிங் நல்லா ஏற்றிட்டோம், நல்லா வந்து ஊற வைக்கணும், நல்லா இப்போ ஊற வச்சா தான் வந்து நல்ல மீன் வந்து சூப்பராக வரும். ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து மீனை ஊற வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சிட்டோம், தோசை கல் வச்சிடலாம். தோசை கல் சூடாகிடுச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். வந்து மலாட்டை எண்ணெய் எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க, தூக்கின்னு வந்துட்டேன். ஸோ கைஸ் நம்ம வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம வந்து மீனை வந்து தோசை கல் வச்சிடலாம். ஒரு சத்திரி செம்மலாம் தெரியுதா, ஒரு மீனை வந்து வறுத்து எடுத்துடும், இப்போ உணவு மீனை போட்டுடலாம்.
அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிட்டோம். அழகாக ஒரு செம்ம கிளைமேட்டு. அப்புறம் எங்கள் ஏரி வந்து ரொம்ப கோடி போகுது, அது பக்கத்துலேயே வந்து நம்ம அழகாக செஞ்சோம். இந்த ஜில்லுன்னு கிளைமேட்டில் ஒரு சூடான ஃபிஷ் ஃப்ரை வந்து நம்ம செஞ்சுருக்கோம், அதை வந்து சாப்பிட போகிறோம். பக்கத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓ மை காட், நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். இதுதான் ஜூஸ்னஸ்ஸு. அடிதூள் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணிடலாமா? எந்த மீன் ட்ரை பண்ணலாம்? ரைஸா? இதே இதுவா? ஆ இதா? ஓகேவா? இல்லை இல்லை, எனக்கு இதான் வந்து டெம்டிங்காக இருக்குது பார்த்தோன்னே. ஸோ இதே வந்து ட்ரை பண்ணிடலாம். அதாவது சென்டரான பீஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். ஓ மை காட், நல்ல ஒரு பூவாக வந்திருக்கு. முழு பீஸு கெண்டமின்ல நிறைய முள் இருக்குது, நல்லா வெந்திருக்கு. வேறு பீஸோட ஃபஸ்ட்டு போயிட்டு கோடிக்கரையில் ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம போட்ட மசாலா ஒரு ஹாஃப் அன் அவர் கூட வச்சுல அப்படிக்குது. உங்களுக்கு சவுண்டு கேட்கும் நினைக்கிறேன். பக்கத்தில் பார்த்தலாம் கோடி வந்து தண்ணி ஊற்றினே இருக்குது. வேறு லெவலில் கிளைமேட்டு அழகாக இருக்குல்ல. அழகாக அழகாக உட்காந்துன்னு வேற பிஸ்ல சாட்டுன்னு ஒன்று ஒரு பைட்டு ட்ரை பண்ணலாம். ஜூஸியாக இருக்குது. ஓ மை காட், டெம்ப்டிங்காக அது பார்த்தல எனக்கு. இந்த லெமனை புளி சொல்கிறல, புளி புளிப்பாக இருக்குது நல்லா லெமனு. இந்த பக்கத்தில் பார்த்தா தெரியும் இந்த மேலப்பட்ட மசாலா வந்து இந்த கோட்டிங் வந்து நல்லா ஒரு கிறிஸ்பு செம்மையாக இருக்குது. கோல்டன் அண்ட் ப்ரௌன் கலர், ப்ரௌன் அண்ட் கோல்டு கலர் வந்து நல்லா ஒரு கிறிஸ்பியாக வந்திருக்கு, நல்லா ஜூஸியாக இருக்குது. முள் வர அப்பப்போ டிஸ்டர்ப் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்லா ஒரு நல்லா மீன் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. கலர் வந்து பார்க்கும்போது செம்ம செம்மையாக டெம்ப்டிங் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒன்றா பேசுறது உங்களுக்கு கேட்குதா எனக்கு தெரில, மைக் போட்டிருக்கேன் பட்டு தண்ணி வர சவுண்ட் அதிகமாக கேட்குதா? நல்ல ஒரு நடு பீஸு, எஸ் நடு பீஸ் எடுத்துருக்கேன். நல்லா மசாலா மேலே வந்து நல்ல மீனுடைய ப்ளஸ் பீஸ் இருக்குது. ட்ரை பண்ணுவோம். ஓ மை காட், வேற மாதிரி வேற மாதிரி. சாப்பிடலாமா? லெட்ஸ் ட்ரை திஸ். ஜூஸியாக இருக்குது. நம்மளோட மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகணும். இன்றைக்கி இன்றைக்கே பிடிச்சாங்க, இன்றைக்கே வாங்கிட்டோம். இன்றைக்கே வாங்கி அழகாக இங்கேயே க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிட்டு இங்கே பக்கத்தே பார்த்துட்டோம். கெண்ட மீனால் கொஞ்சம் முள் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே அதிகமாக இருக்குது. நம்ம நல்லா வந்து எண்ணெய் நிறைய ஊற்றி வறுத்ததுனால நல்லா குக்காக இருக்குது, ஜூஸியாக இருக்குது, புளிப்பு வேற மாதிரி இது. நம்ம போட்டில் இஞ்சி பூண்டு இருக்குது, மசாலா கரம் மசாலா என்னென்ன போட்டிருக்கோம், சும்மா வேற மாதிரி இருக்குது. லாஸ்ட் பைட் வந்து ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். இந்த ஒரு பீஸ் எடுத்து நல்லா ஒயிட் ஃப்ளஷ்ஷு முள் எடுத்துட இருங்க. மசாலோட மசாலா மீன் பெரிய போயிட்டு லாஸ்ட் பைட்டை போயிடலாம். சரி நல்லா இருக்கா? இது ஜில்லுங்குதா? சூடாக சாப்பிடும்போது ஏதோ ஒரு ஃபீல், என்ன ஃபீல் சொல்ல முடியல, ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. நல்லா இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் வந்து பக்கத்தில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், இதேமாரி ஒரு நல்ல வீடியோ சொன்னீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த ஃபுட்டு செய்யலாம்,
எந்த ஹோட்டலுக்கு போயிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நீங்கள் எங்கே சொன்னீங்களோ நம்ம போய் ஃபுட் ரிவ்யூ பண்ணுவோம். என்ன ஃபுட்டு சொல்கிறீங்களோ அந்த ஃபுட்டை வந்து நம்ம செஞ்சிடலாம். ஸ்பைசி பிக் பைட் டாடா பாபாய். ஸோ கைஸ் வந்து சைஸ் ட்ரை பண்ண போகிறான். எப்படி இது வேற லெவலா? ஃபிஷ் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ டேஸ்ட்டு ஒன்றும் போகல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்குது, பாதி இருக்குது. அழகாக வந்து பொறுமையாக உட்காந்து சும்மா ரசித்து ருசித்து சாப்பிட போகிறோம். நீங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க.